எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் மற்றும் எஸ்ஏ எக்ஸாமில் வந்து முறைகேடில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்கன்ட்டு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஸோ அந்த முறைகேடில் ஈடுபட்டவங்களை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. மார்ச் 5ஆம் தேதி தான் தெரியும். அது வந்து அவங்க வந்து எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, இல்லை அடுத்து நடவடிக்கை முறைகேடில் ஈடுபட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா, இல்லை இதெல்லாம் இவங்க வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுத்து ட்ரைனிங் போட போகிறாங்களா அப்படின்றது மார்ச் 5ஆம் தேதி தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து முறைகேடில் ஈடுபட்டிருக்காங்கன்றது பிசி எக்ஸாமிலும் சரி எஸ்ஏ எக்ஸாமிலும் சரி குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ அந்த முறைகளில் ஈடுபட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு 2-3 வேலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை நண்பரே, 2ஆம் நிலை காவல்துறை நண்பரே வந்து எஸ்ஏ எக்ஸாம் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து முறைகேடில் ஈடுபட்டாங்க அப்படின்ட்டு மேல் அதிகாரிகளுக்கு வந்து புகார் கொடுத்துருக்காரு. அதோடய டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, முறைகேடில் ஈடுபட்டவர்களை கண்டறிவது எப்படி அப்படின்ட்டு இவர் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டை மதிப்பீடு செய்த பின்பு தெரிவு செய்யப்பட்ட பட்டியலை உற்று நோக்கினால் தொடர்ச்சியான பதிவு எண்கள் கொண்ட பட்டியல் ஒன்று கிடைக்கும். அத்தேர்வன்கள் தேர்விற்கான விண்ணப்பம் செலுத்திய நேரத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது அத்தேர்வர்கள் திட்டம் போட்டு நடு இரவிலோ அதிகாலையிலோ தொடர்ச்சியான பதிவின் பெரும் நோக்கில் விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்திருப்பது புலப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது வந்து மெயினாக சொல்லப்படுது. இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில், அதாவது இரவு நேரங்களில், 11 மணிக்கு மேலே, ஸோ அந்த அதிகாலைக்குள்ளே. ஸோ இந்த டைமிங்கில் தான் யாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த டைமில் உட்காந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஸோ சர்வரில் கண்டிப்பாக அந்த டைம் இருக்கும் நண்பா. ஸோ அதை வச்சு அந்த அவங்க நினச்சாங்கன்னா, ஸோ சர்வரில் அவங்க என்ன டைமுக்கு ஒரு குரூப்பாக தானே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது சர்வரில் அந்த என்ன டைம், அதாவது நடு இரவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, அது ஒரு குரூப்பாக யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத, ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஸோ அவங்கள வச்சு விசாரிச்சாங்கன்னா முறைகேடு ஈடுபட்டவர்களே அப்படி கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வே. செகண்டு பார்க்கலாம், செகண்டு எப்படி கண்டுபிடிக்கலான்னு. அடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூ நம்பர்ஸ், அடுத்து எப்படி முறைகளில் ஈடுபட்டவங்களை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா, அடுத்து கண்டினியூ நம்பர்ஸ். இவங்க சொன்னாங்க ஃபிசிக்கலில் வந்து கண்டினியூ நம்பர்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபைனலிஸ்ட்டில் வந்து கண்டினியூ நம்பர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து யாருமே எதுவுமே கேட்காதனால அடுத்தடுத்த லெவலுக்கு போனாங்க. கேஸ் போட்டதுனால எல்லாமே நிற்கிது. ஸோ இப்போ வந்து கண்டினியூ நம்பர்ஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அவங்கள கண்டிப்பாக வந்து விசாரித்தாங்கன்னா அதில் ஏதாவது உண்மைகள் புலப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ நம்பர்ஸ் ஒரு 4-5 பேஜில் இருக்குன்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து ஏற்கனவே போட்டிருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு 4-5 பேஜில் இந்த மாதிரி கண்டினியூ நம்பர்ஸ் இருக்குது. இந்த கண்டினியூ நம்பர்ஸில் இந்த நண்பர்கள்லாம் வந்து விசாரிக்கும் போது உண்மைகள் புலப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து செகண்ட் வழி. மூணாவது வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்டிகுலர் பயிற்சி மையத்திலேருந்து தான் நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றது குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. ஸோ சீக்கிரம் பயிற்சி மையத்தை தான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி எழுதி போட்டிருந்ததையும் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருந்தோம். சீக்கிரம் பயிற்சி மையத்தை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்குதோ அங்கே தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. ஸோ அந்த பயிற்சி மையத்தை விசாரிப்பதன் மூலமும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முறைகளில் ஈடுபட்டுறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், என்னடா ஒரு பர்டிகுலர் பயிற்சி மையத்தை மட்டும் சொல்கிறோமே, இது வந்து குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ நானும் அங்கே தான் படித்தேன், நான் உண்மையாக தான் எழுதுனேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவை. முறைகேடில் ஈடுபட்டவங்க மட்டும்தான் பயப்படணுமே தவிர, நான் வந்து உண்மையாக தான் வீட்டில் உட்காந்து படித்தேன், எனக்கு இது பாதிப்பாகுமா, கண்டிப்பாக ஆகாது நண்பா, யாரும் பயப்படாதீங்க. ஸோ முறைகேடில் ஈடுபட்டவங்களுக்கு மட்டும்தான் பயப்படணும், அவங்க தான் வந்து கமெண்ட்டில் வந்து கொந்தளிச்சிட்ருப்பாங்க. ஸோ நான் உண்மையாக எக்ஸாம் எழுதுனவங்க யாருமே பயப்பட தேவையில்ல, முறைகேடில் ஈடுபட்டவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பாதிப்பு உண்டாகும். கண்டிப்பாக மார்ச் 5ஆம் தேதி பெரிய மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து சிபிஐ விசாரணைக்கு போச்சுன்னா கண்டிப்பாக பல மாற்றங்கள் வரும். ஸோ நிறையா விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. குற்றம் முறைகேடில் ஈடுபட்டவங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீக்கிட்டு ரீகட் ஆஃப் விடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது கட் ஆஃப் வந்து குறைய தான் வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, நான் 69 பார்டரில் தான் இருக்கேன், எனக்கு எதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, கட் ஆஃப் வந்து குறைய தான் செய்யும். ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு வந்து, எப்படி எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து 69 வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ வந்து கட் ஆஃப் வந்ததுன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி வைஸில் தான் விடுவோம் வருவாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்தமாதிரி கம்யூனிட்டி வைஸில் தான் விடுவாங்க. ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, யாரும் கவலைப்படாதீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த மாதிரி வேணால் நடக்கலாம். ஸோ இவங்க வந்து அதுக்கு சரியான எக்ஸ்பிளைன் கொடுத்து அவங்கள வந்து ட்ரைனிங்க்கும் அனுப்பலாம். ட்ரைனிங்க்கு வெயிட் பண்ணுற நண்பர்களை வந்து கோவப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிடுறீங்க, அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுது நீங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ உங்களால் எனக்கு வந்து 1 மந்த் 2 மந்த் சம்பளமே போகுது அப்படின்ட்டு சிலர் வந்து எதிர்பார்க்கலாம்.
ஸோ ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுங்க. அடுத்து படிக்கக்கூடிய நண்பர்கள் எந்த நம்பிக்கையில் வந்து படிப்பாங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. ஸோ எங்களை விட்டால் ஆளை விட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிடலாம். ஸோ ஒரு மார்க் அரை மார்க்லாம் விட்டவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? ஸோ அவங்க வந்து அடுத்த எக்ஸாமுக்கு எந்த நம்பிக்கையில் அவங்க வந்து படிப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ முறைகேடு இப்படி நடக்கும்போது இப்போ அடுத்து ஒரு 7,000-8,000 வேகன்சி வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த டைம் வந்து 1,000 முறைகேடு நடந்துச்சுன்னா அடுத்த டைம் வந்து ஒரு 2,000-3,000 முறைகேடு நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், புரிய நினைக்கிறேன். முறைகேடில் ஈடுபட்டவங்களை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 வே பார்த்தோம். இதை விட எனக்கு பெட்டரான வே தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நிறையா லைக்ஸ் வரும். ஸோ அது வந்து நிறையா பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவை கூட கொடுக்கலாம். ஸோ உங்களோட வே வந்து பெட்டரான வேவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி முறைகளில் ஈடுபட்டவங்களை கண்டுபிடிக்கலாம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முறைகளில் ஈடுபட்டவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கொந்தளிப்புங்கன்னு தெரியும். பரவாயில்ல, உண்மையாக தேர்வு எழுதியவர்கள் கண்டிப்பாக பயப்படவே தேவையில்ல நண்பா. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.